ஹாரோஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். தாலாட்டு மகராசி இந்த ரெண்டு சீலுமே ஒன் பை ஒன்னா சன் டிவியில் முடிய போகுது. இது ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ரெண்டு சீரியல்ஸுமே முடிச்சுட்டு புது சீரியலை சன் டிவியில் கொண்டு வராங்க. அதே சமயம் சன் டிவியோட ஷெடியூலில் பெருசாக சேஞ்சஸும் பண்ணுறாங்க. சன் டிவிக்கு இப்போ சீரியல் பண்ணிகிட்ருக்க சில பர்டிகுலர் ப்ரொடியூசர் அடுத்தடுத்து புது சீரியல்ஸை சன் டிவிக்காக பண்ணுறாங்க. ஆல்ரெடி சன் டிவியில் முடிஞ்ச சீரியல் இனிமேல் முடிய போகிற சீரியல் ப்ரொடியூசரை புதுசாக சன் டிவிக்காக சீரியல்ஸ் பண்ண கமிட் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் மகராசி சீரியல் ப்ரொடியூசரோட புது சீரியல் சன் டிவியில் சீக்கிரமாக வரப்போகுது. மகராசி சீரியலை சித்ரம் ஸ்டுடியோஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க சன் என்டர்டெயின்மெண்ட்ஸோடு சேர்ந்து தான் மகராசி சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. மகராசி சீரியல் சன் டிவியில் சீக்கிரமாக முடிய போகுது. அது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட எண்டிங் எபிசோடுக்கான ஷூட்டிங் இன்னும் முடியல. கூடி சீக்கிரமாகவே அதை எடுத்து முடிச்சிருவாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் சன் டிவிக்காக மறுபடியும் புது சீரியல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சித்ரம் ஸ்டுடியோஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க தயாரிப்பில் மகராசி சீரியலுக்கு அப்புறமா இன்னொரு புது சீரியலும் வரப்போகுது. இந்த புது சீரியலில் சினிமா ஆக்ட்ரஸ் சித்தாரா முக்கியமான கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க. இவங்க ஆல்ரெடி நிறைய மூவிஸில் நடிச்சிருக்காங்க, சில டிவி சீரியல்ஸும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடி சன் டிவி சீரியல் மூலமாக சின்ன திரைக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. இவங்க நிறைய படங்களை நடிச்சிருந்தாலுமே ராஸ் டிவியோட கங்கா யமுனா சரஸ்வதி சீரியல் தான் இவங்களோட ஃபஸ்ட்டு டிவி சீரியல். இதுக்கப்புறமா செலக்டடாக சில டிவி சீரியல்ஸ் மட்டும் பண்ணாங்க. லாஸ்ட்டாக இப்போ ஸ்டார்மா தெலுங்கு சேனலுக்காக பாக்கி லக்ஷ்மி சீரியலோட தெலுங்கு வெர்ஷனில் முக்கியமான கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க. இந்த சித்தாரா தான் சித்ரம் ஸ்டுடியோ சன் டிவிக்காக ப்ரொடியூஸ் பண்ண போகிற புது சீரியலில் நடிக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து ஸ்வேதாவும் இந்த புது சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க. இந்த புது சீரியலோட டைட்டிலை பற்றியும் மற்ற முக்கியமான கேரக்டர்ஸ் ஹீரோ பற்றியும் இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. கூடி சீக்கிரமாகவே இந்த புது சீரியலோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி அப்டேட் பண்ணுறேன். மகராசி முடிச்சுட்டு சேம் ப்ரொடியூசர் இன்னொரு புது சீரியல் சன் டிவிக்காக பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஃபேமிலி ஸ்டோரியாக தான் இருக்கும். பட் பெண்களை மையப்படுத்தி மட்டுமே இன்னமும் தமிழ் லாங்குவேஜில் சீரியல் எடுத்துகிட்டு இருக்காங்க. ட்ரெண்டிங் இன்னமும் மாற்றவே இல்லை. நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் எப்போ பாரு பெண்களை மையப்படுத்தியே சீரியல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் மாற்றி எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ தமிழ் சீரியல்ஸோட ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மகராசி மிஸ் பண்ண ஆடியன்ஸ்க்காக சன் டிவி கூடிய சீக்கிரமாகவே கிட்டத்தட்ட அதே மாதிரியே புது சீரியலை சேம் ப்ரொடியூசரோட காம்பினேஷனில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த புது சீரியல், அதாவது சித்ரம் ஸ்டுடியோஸோட தயாரிப்பில் வர இந்த புது சீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.